தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை கடந்த 5 ஆண்டுகளில் 380% உயர்ந்திருப்பதாக மத்திய கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி தெரிவித்துள்ளார். 2020-2021 நிதியாண்டுக்கான மத்திய கணக்கு தணிக்கை அதிகாரியின் அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 2016-2017 நிதியாண்டில் 12,964 கோடியாக இருந்த பற்றாக்குறை அளவு 2020-2021 நிதியாண்டில் 62,326 கோடி என்ற அளவிற்கு உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு நிதி பற்றாக்குறையை நிர்ணயிக்கப்பட்ட 3% அளவிற்குள் கட்டுப்படுத்த தவறியுள்ளது. நிதி பற்றாக்குறை 2019-2020 காட்டிலும் 2020-2021 நிதியாண்டில் 56.17% அதிகரித்து நிதி பற்றாக்குறை 93,983 கோடியாக உயர்ந்திருப்பதாகவும் வருவாய் பற்றாக்குறை கடந்த 5 ஆண்டுகளில் 380% உயர்ந்திருப்பதாகவும் மத்திய கணக்கு மற்றும் திருமண இவரு வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உதவி, மகப்பேறு உதவி, சீருடை போன்ற அரசு மானியங்களுக்கான செலவு வருவாயில் 14.2% அதிகரித்திருப்பதாகவும் சம்பளம், ஓய்வூதியம் உள்ளிட்ட செலவினங்களும் கணிசமாக உயர்ந்திருப்பதாகவும் கணக்கு தணிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பளங்கள், ஓய்வூதியம், மானியங்கள் முதலிய தவிர்க்க இயலாத செலவான கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ₹1,18,061 கோடி ஆண்டுதோறும் கூடிக்கொண்டே வருகிறது. இது 2020-2021 வருவாய் வகை வரவுகளில் 67.82% இருந்தது. 2019-2020 அது 66.57% அளவில் இருந்தது. இதனால் பிற சமூக மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு குறைந்த நிதியே செலவிட முடிந்தது.